ஹேப்ளேடஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது பேபிளட் போஸ்ட் ஓஷன்ஸ் தமிழ். ஸோ சுருக்கமாக சொல்ல போனோம்னா பிபிவிடி. ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஸோ நான் நேற்றே வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு டாப் 10 பெஸ்ட் ட்ரிட்டாகனிஸ்ட் இன் பேபிளேட் பஸ் டோட்டல் சாக பற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதாங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது பேபிளேட் போஸ்ட் ஓஷன்ஸ் தமிழ். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன இந்த வீடியோக்கு வந்துட்டு லைக் தட்டலாம்னா வந்துட்டு மறக்காமல் லைக் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ நம்மளுடைய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய லிஸ்ட்டில் 10th பிளேஸ் பிடிச்சிருக்க அந்த ஒரு விளையாட்டு யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபெனோமென் ஆஃப் பெயின் கைஸ். ஸோ நான் ஏன் நம்மளுடைய பெயினை வந்துட்டு 10th பிளேஸில் வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய பெயினோட பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃபினிக்ஸ். ஸோ நம்மளுடைய பெயினை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எல்லாருமே வந்துட்டு செம்ம ஐப்பில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பைக்கிட்ட தான் வந்துட்டு ஃபினிக்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பை வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் வந்துட்டு பண்ணுவார். ஸோ ஐ மீன் எல்லா பேசியுமே வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் அதாவது உடச்சி வந்துட்டு தள்ளிடுவார். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பெயின் கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் வந்துட்டு அதை வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பை ஃபேன்ஸ் அண்ட் நிறைய ஃபீனிக்ஸ் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே வந்துட்டு ஏமாற்றமாக இருந்தது. ஸோ நம்மளுடைய பெயின் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதுக்கமே பார்த்திங்க அப்படின்னா ராஷத்துக்கிட்ட தோற்றது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதுக்கமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பைக்கு ஏற்ற அந்த ஒரு ஹைப் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பெயினால் வந்துட்டு குறைஞ்சிடும் நான் வந்துட்டு சொல்லுவேன். ஸோ ஏன்னா நம்மளுடைய பைக்கிட்ட இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபீலிங்ஸ் வந்துட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்துட்டு காமிப்பாங்க. ஸோ நம்மளுடைய பெயின் கிட்ட இருக்கும்போதும் பார்த்திங்க அப்படின்னா பவர்ஃபுல்லாக தான் காமிப்பாங்க. பட் ஆனால் வந்துட்டு பைக்கு காமிச்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பெயினுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நம்மளுடைய பேப்ளேட் பஸ் டிபி. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு 9 வந்துட்டு 10th பிளேஸில் வச்சுருக்கேன் கைஸ். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு நம்மளுடைய பெயினை 10th பிளேஸில் வச்சேன். ஸோ வேறு எந்த ரீசனுக்காகவும் நான் வந்துட்டு நம்மளுடைய பெயினை வந்துட்டு 10th பிளேஸ் வச்சுருக்கேன் கைஸ். ஸோ இப்போ அவங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய லிஸ்ட்டில் அந்த ஒரு 9th பிளேஸ் பிடிச்சிருக்கா பிளேட் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அது வேறு யாரும் இல்லை கைஸ். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேப்ளேட் பஸ் டர்போவில் ரொம்பவே மொக்கையாக காமிக்கப்பட்ட நம்மளுடைய சோகேஞ்சி தான் கைஸ். ஸோ சோகேஞ்சியோட பவரை பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் பேப்ளேட் பஸ் டர்போ பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய சுவோ கிட்ட ஒரு பேவே இல்லாத மாதிரி வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கமேட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சேலமாண்டர் கிடைக்கும். ஸோ அதுக்கமேட்டு பார்த்திங்க அப்படின்னா பேட்டில் ஷிப் க்ரோஸில் வந்துட்டு நம்மளுடைய ஃபுபூக்கு கிட்ட வந்துட்டு தோத்துருவார். ஸோ அதுக்கமேட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ வந்துட்டு சின்ன சின்ன கேமேஸ் பண்ணுற தான் வந்துட்டு கொடுப்பாரு. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு நம்மளுடைய சுவோவை வந்துட்டு நம்மளுடைய 9th பிளேஸில் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சுவோ வந்துட்டு வேறு எந்த சீசனுமே வந்துட்டு அப்பியர் ஆக மாட்டார். ஸோ அதனாலுமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு நம்மளுடைய சுவோ கெஞ்சியை வந்துட்டு நம்மளுடைய லிஸ்ட்டில் 9th பிளேஸில் வந்துட்டு வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு நம்மளுடைய சுவோவை வந்துட்டு 9th பிளேஸில் வந்துட்டு வச்சுருந்தேன். ஸோ நம்மளுடைய சுவோ பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லா சீசனுமே வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு மாஸாக வந்துட்டு இருந்திருக்கோம் கைஸ். ஸோ யாராச்சும் சுவோ ஃபேன்ஸ் எதாவது மறக்காமல் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு போங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோக்கு வந்துட்டு லைக் கொடுக்கலாம்னா வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய லிஸ்ட்டில் 8th பிளேஸ் பிடிச்சிருக்கோம் அந்த ஒரு பிளேட் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய வால்டாயோட பிரதரான நம்மளுடைய டோக்கோ ஐஸ். ஸோ நம்மளுடைய டோக்கோ தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு 8th பிளேஸ் வந்துட்டு பிடிச்சிருக்காரு. ஸோ நம்மளுடைய டோக்கோ பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேடர் கைஸ். ஸோ நம்மளுடைய டோக்கோவோட பே தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைரல் ட்ரிப்டியூன். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா ஜாப்பனீஸில் வந்துட்டு ஸ்பைரல் ட்ரேடன்ட்டுன்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய டோக்கோ பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்பவே வந்துட்டு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேடர். ஸோ நம்மளுடைய டோக்கோ தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்மளுடைய வேகமாக பே கிளப்போட லீடர் கைஸ். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு நம்மளுடைய டோக்கோவை பார்த்திங்க அப்படின்னா 8th பிளேஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஆடி அந்த ஒரு டேக் டீம் மேட்ச்சில் வந்துட்டு வின் பண்ணி நம்மளுடைய பேகோமா பே கிளப்போட லீடர்ஷிப்பை வந்துட்டு இவன் எடுத்துமா ஐ மீன் நம்மளுடைய ஃபுபுக்கி வந்துட்டு இவங்ககிட்ட கொடுத்துருவாரு. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு நம்மளுடைய டோக்கோவை 8th பிளேஸில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அவங்க நம்மளுடைய லிஸ்ட்டில் 7th பிளேஸ் பிடிச்சிருக்கேன் அந்த ஒரு பிளேயர் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அது வேறு யாரும் இல்லை கைஸ். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கிட் லோபஸ். ஸோ நான் ஏன் நம்மளுடைய கிட்டை வந்துட்டு 7th பிளேஸில் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய கிட்டை பார்த்திங்க அப்படின்னா சீசன் 2 தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ சீசன் 2 பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டோக்கோ மாதிரியே இவனும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பே எக்ஸ்பிளைனர் தான் பார்த்திங்க அப்படின்னா இருப்பான். அண்ட் சீசன் 3 அதாவது நம்மளுடைய பேப்ளேட் பஸ் டர்போவில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கிட்டோட பவர்ஸ் வந்துட்டு உண்மையிலே சூப்பராக வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஏர்னைட்டோட பவர் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா விண்ட் எலமெண்ட்டோட பவர்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய டோக்கோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஐகரையுமே பார்த்திங்க அப்படின்னா டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்மளுடைய ஐகர் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா சீசன் 3 ரொம்பவே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு தெரியும் ஈவன் அவர் தான் வந்துட்டு ப்ரோட்டாகனிஸ்ட். ஸோ அவரே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கிட் வந்துட்டு அசால்ட்டாக வந்துட்டு தோக்கடிச்சுவார்.
ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு நம்மளுடைய கிட்டை வந்துட்டு நம்மளுடைய லிஸ்ட்டில் செவன்த் பிளேஸில் வச்சுருக்கேங்க. ஸோ உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா கிட் வந்துட்டு ஒரு வெறித்தனமான பிளேயர் தான், பட் ஆனால் வந்துட்டு செகண்ட் சீசனில் வந்துட்டு இவரை வந்துட்டு செம்ம ஃபன்னாக வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்குங்க. ஸோ இப்போ அவங்க நம்மளுடைய லிஸ்ட்டில் அந்த ஒரு வேலையான சிக்ஸ்த் பிளேஸை பிடிச்சிருக்கா பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்க. ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேகோமா பிளே கிளப்போட முன்னாள் லீடரான நம்மளுடைய ஃபுபூகி சுமியா கைஸ். ஸோ நம்மளுடைய ஃபுபூகி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கைஸ். ஸோ நம்மளுடைய ஃபுபூகி பார்த்திங்க அப்படின்னா அவரோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய பேகோமா பிளே கிளப்போட அந்த ஒரு லீடர்ஷிப்பை வந்துட்டு நம்மளுடைய டோக்கோ கிட்ட வந்துட்டு கொடுத்துருவார். ஸோ அதெல்லாம் பார்க்க உண்மையிலே வந்துட்டு சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சுவோ வந்துட்டு நம்மளுடைய ஃபுபூகியை தோக்கடிச்சதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபுபூகி ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுவார். ஸோ நம்மளுடைய சுவோ வந்துட்டு கெட்டவனா மாறறானோ அப்படிங்கற ஒரு ஃபீலிங் வந்துட்டு நம்மளுடைய ஃபுபூகி கிட்ட வந்துட்டு வந்துரும். சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய பேட்டில்ஷிப் க்ரூஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய ஃபுபூகி உண்மையிலே அல்டிமேட்டா தான் பாத்தீங்க அப்படினா பெர்ஃபார்ம் வந்துட்டு பண்ணுவாரு. சோ நம்மளுடைய ஃபுபூகி பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய ஷூ கிட்ட ட்ரெய்னிங் எடுத்த ஒரு ட்ரெய்னிங். சோ உண்மையிலே பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய ஃபுபூகி ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஓவர் பவர்டான பேப்ளேட் பஸ் டர்போல காம்ச்ச ஒரு சூப்பரான கேரக்டர். ஸோ இப்போ அவங்க நம்மளுடைய லிஸ்ட்டில் அந்த ஒரு ஃபிஃப்த் பிளேஸ் பிடிச்சிருக்கான் அந்த ஒரு ட்ரிடாகனிஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டாப் ஃபைவ்க்குள்ளே வந்துட்டு என்ட்ராய்டும் நம்மளுடைய லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பிளேஸ் பிடிச்சிருக்கான் அந்த ஒரு பிளேயர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய கூசா ஆக்கர்மேன் கைஸ். ஸோ நம்மளுடைய கூசா வந்துட்டு உண்மையிலே ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேலன்ஸ் டைப் பிளேடர். ஸோ நம்மளுடைய கூசாவை வந்துட்டு சீசன் டூக்கு அப்புறமேட்டு வேறு எந்த சீசனுமே வந்துட்டு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக இருந்திருக்கும், பட் ஆனால் சீசன் டூவில் இவர் பண்ணுற ஃபன்னுக்கு பஞ்சமே வந்துட்டு இல்லை. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கூசா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபன்னியஸ்டான ஒரு கேரக்டராக தான் வந்துட்டு பேப்ளேட் பஸ் எவால்யூஷனில் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிக்குங்க. ஸோ இப்போ அவங்க நம்மளுடைய லிஸ்ட்டில் அந்த ஒரு ஃபோர்த்து பிளேஸை பிடிச்சிருக்கா பிளேடர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய லிஸ்ட்டில் ஃபோர்த்து பிளேஸ் பிடிச்சிருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா பிளேடர் மட்டும் கிடையாது, பிளேடர்ஸ் கைஸ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கியாமா ஃபேமிலி வந்துட்டு அடங்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரேண்டரோக்கியமாக அதுக்கமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரஞ்சிரோக்கியமாக அதுக்கமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரேஞ்சோக்கியமாக. ஸோ மூணு பேருமே வந்துட்டு இதில் வந்துட்டு அடங்குவாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ராக்டோவாருக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கைஸ். ஸோ எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கியாமா ஃபேமிலியை வந்துட்டு புரோட்டாகனிஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃப்ரெண்டாக தான் வந்துட்டு காமிப்பாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சீசன் ஒன் அண்ட் டூவில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வால்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்துட்டு நம்மளுடைய ரேண்டரோவை காமிப்பாங்க. ஸோ அதே பார்த்திங்க அப்படின்னா சீசன் த்ரீ அண்ட் ஃபைவ்ல பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஐகருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நம்மளுடைய ரஞ்சிரோ வந்துட்டு காமிப்பாங்க. ஸோ அதே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேப்ளேட் பஸ் டிபியில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பெல்லுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நம்மளுடைய ரேஞ்சோவை வந்துட்டு காமிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க உண்மையிலே ரொம்பவே வந்துட்டு அமேசிங்காக இருக்கும் கைஸ். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா கியாமா ஃபேமிலியில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹேர்ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மாசம் வந்துட்டு இருக்கும் கைஸ். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா கியாமா ஃபேமிலியில் வந்துட்டு ரேண்டாரோ தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ இப்போ வாங்க நம்மளுடைய லிஸ்ட்டில் அந்த ஒரு வெறித்தனமான தேர்டு பிளேஸை பிடிச்சிருக்க பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அது வேறு யாரும் இல்லை கைஸ். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஒயிட் ட்ராகன் நம்மளுடைய லூயி ஷிரோசாகி கைஸ். ஸோ நம்மளுடைய லூயி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரிடாகனிஸ்ட் லிஸ்ட்டில் தேர்டு பிளேஸில் வந்துட்டு இருக்காரு. ஸோ உண்மையிலேயே நம்மளுடைய லூயி வந்துட்டு ஒரு வேறு லெவல் ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர் கைஸ். ஸோ நம்மளுடைய லூயியை பார்த்திங்க அப்படின்னா சீசன் த்ரீயை தவிர மற்ற எல்லா சீசன்லையுமே வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ எல்லா சீசன்லையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லூயியை உண்மையிலேயே ரொம்பவே பயங்கரமான ஒரு சூப்பரான கேரக்டர் தான் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா லூயியை வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய லூயினார் அதை பற்றி சொல்ல வார்த்தையே வந்துட்டு கிடையாது கைஸ். ஸோ ஏன்னா ஒரு லெஃப்ட் ஸ்பின் அட்டாக் டைப் பேப்ளேட்ல ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேட்னா அது நம்மளுடைய லூயினார் தான் கைஸ். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா லூயி லூயினார் ஸோ இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஸோ இப்போ அவங்க நம்மளுடைய லிஸ்ட்டில் அந்த ஒரு செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க அந்த ஒரு பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாமினா கிங் ஃப்ரீ டில ஹோயா கைஸ். ஸோ நம்மளுடைய ஃப்ரீ தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் பிளேஸை வந்துட்டு பிடிச்சிருக்காரு. ஸோ நம்மளுடைய ஃப்ரீ பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே தக்காளி வெறித்தனமான ஒரு பிளேயர் கைஸ். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயை ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். ஸோ ஃப்ரீ கிட்ட நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அவருடைய ஐக்கானிக்கான அந்த ஒரு ட்ரைன் ஸ்பின்னும் அதுக்கமேட்டு பார்த்திங்க அப்படின்னா அவருடைய லிமிட் பிரேக்கிங் சீன்ஸும் தான். ஸோ இதெல்லாமே பார்க்க உண்மையிலே பயங்கரமாக பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் கைஸ். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீயை பற்றி சொல்ல வார்த்தையே வந்துட்டு கிடையாது தான் சொல்லுவோம். ஈவன் நம்மளுடைய ஃப்ரீயை பற்றி நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்னும் செக் பண்ணல அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ
ஸோ அதெல்லாம் பார்க்க ஓரளவுக்கு உங்களோட உங்களால் வந்துட்டு ஃப்ரீயை பற்றி ஒரு நாலேஜ் வந்துட்டு கெயின் பண்ண முடியும். ஸோ நம்முடைய ஃப்ரீ பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். ஸோ என்ன தான் வந்துட்டு இவரோட வந்துட்டு சீசன் த்ரீயில் வந்துட்டு கொஞ்சம் மொக்கையாக காமிச்சிருந்தாலும் ஸோ சீசன் ஃபைவ்ல அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு மாஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா சீசன் சிக்ஸில், பட் ஆனால் வந்துட்டு சீசன் சிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் நம்மளுடைய ஃப்ரீயாக வந்துட்டு காமிச்சிருப்பாங்க, அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். பட் ஆனால் நம்மளுடைய சீசன் டூ அண்ட் சீசன் ஃபைவ்ல பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீயை தக்காளி வெறித்தனமாக காமிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம் கைஸ். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயை ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் கைஸ். உங்களுக்கு பிடிக்குமான்றதை வந்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ வேரியன்னே சொல்லலாம். ஸோ இப்போ வாங்க நம்மளுடைய லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கா அந்த ஒரு வெறித்தனமான ட்ரிடாகனிஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஷூக்கர் நாய் கைஸ். ஸோ நம்மளுடைய வால்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக, நம்மளுடைய வால்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்போனண்ட்டாக இருக்கான். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஷூ கொரோனா கைஸ். ஸோ நம்மளுடைய ஷூ பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிடாகனிஸ்ட் கைஸ். ஸோ நம்மளுடைய ஷூவை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே வந்துட்டு போகலாம் கைஸ். ஸோ ஏன்னா வந்துட்டு அவருடைய பேவோட பவர்ஸ் அவர் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக தெரியணும் அப்படின்றது கோஷம் பார்த்திங்க அப்படின்னா அவர் பே கிட்டே வந்துட்டு அவர் வந்துட்டு கொடுத்துருவாரு. ஸோ அதெல்லாம் பார்க்க உண்மையிலே வந்துட்டு பயங்கரமாக பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ சீசன் டூவில் வந்துட்டு என்ன தான் இவர் வந்துட்டு ஆன்டாகனிஸ்ட் ரோல் பண்ணாலுமே சீசன் த்ரீ அண்ட் சீசன் ஃபைவ்ல பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே சேர்த்து வச்சு நம்மளுடைய ஷூவை வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டராக வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கம்பேரிங் டு சீசன் சிக்ஸுமே ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு சீசனாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஷூக்கு பார்த்திங்க அப்படின்னா அமைஞ்சது நம்மளுடைய ஃப்ரீ வர்சஸ் ஷூ. ஸோ இந்த ஒரு பேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் வந்துட்டு இந்த ஒரு பேட்டில் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே நம்மளுடைய பேப்ளேட் பஸ்ட் சாகா வந்துட்டு கொடுக்கல. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் பட் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எண்டிங் வந்துட்டு கொடுத்தது ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்தது கைஸ். ஸோ இதோட அந்த வீடியோ நம்ம வந்துட்டு முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நம்மளுடைய டாப் 10 பெஸ்ட் ட்ரிடாகனிஸ்ட் இன் பேப்ளேட் பஸ்ட் டோட்டல் சாகா பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ உங்களை மீண்டும் நாளை ஒரு தரமான கணக்கம் சார் கைஸ். அது வரையும் திஸ் இஸ் பேப்ளேட் பர்ஸ்ட் வர்ஷன்ஸ் தமிழ் சைனிங் ஆஃப் நெத்தியடி சொல்லியடி. உங்களை மீண்டும் நாளை ஒரு தரமான கணக்கம் சார் கைஸ். அது வரையும் லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் தட்டினா வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு லைக் தட்டிக்கோங்க கைஸ். ஸோ மறக்காமல் நம்மளோட வந்துட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லவ் யூ ஆல், டேக் கேர், பாய் கைஸ்.